ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஈஸியாக சொல்லுவோம்ல, நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் மஷின் மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். பயங்கரமாக ஒருத்தன் வேலை பார்த்தனா நம்ம மஷின் மாதிரி வேலை பார்க்குறான்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த மெஷினுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு பேசிக்கான வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், யோசிக்கிற ஒரு திறன். இது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெஷின் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மெஷின் எடுத்துக்கோங்க, லேத் மெஷினா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு மெஷினாலும் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒன்னு பர்டிகுலர் செய்யணும் அப்படின்னு சொல்லிங்க, மறுபடியும் மறுபடியும் அதே செஞ்சுட்டு இருக்கும். நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், இல்ல பெட்ரோல் ஊத்தணும், எதை பண்ணீங்கனாலும் அது என்ன செய்யுமோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப லைட் இருக்கு நம்ம வீட்டுல, லைட் வந்து இன்னமுமே வந்து ரொம்ப மாறாத ஒரு மெஷின் அதுதான். சோ லைட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, பேசிக்கா நீங்க சுவிட்ச் போட்டீங்கன்னா எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆயிடும், கரெக்டா? இதான் பேசிக்கான ஒரு விஷயம். சோ பட் இப்போ வர லைட் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சென்சார்ஸ் வச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஊர்ல பெருசா இல்லைனாலும் வெளிநாட்டுல நிறைய வந்துருச்சு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து சென்சார் வச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டு கதவை திறந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகும். நீங்க வீட்டு கதவை சாத்தினீங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். வெளியே வந்து வெளிச்சம் அதிகமா இருந்துச்சுன்னா லைட் எரியாது. அதே நேரத்தில் வெளிச்சம் கம்மியாயிடுச்சுன்னா காலையிலனா கூட லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப அந்த ஒரு லைட் பல்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்குங்கிறது பாத்தீங்கன்னா, சில சென்சார்ஸ் வச்சு சில கோட் எல்லாம் அடிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த லைட்டுக்கு எப்போ எரியணும் எப்போ ஆஃப் ஆகணும்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த லைட்டுக்கு சொல்லி தந்திருக்காங்க. சோ பேசிக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ இது நல்லதா கெட்டதா, இது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு இருக்கும், இதனால என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம ஆல்ரெடி எந்தெந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே இது நல்லதா கெட்டதாங்கிறத சொல்ல வேண்டியது நீங்க தான். நம்ம எல்லாருமே இப்ப நியூஸ்ல நிறைய பார்த்திருப்போம், சோபியா அப்படிங்கிற ஒரு ரோபோட் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்காங்க உலகத்தோட. இது வந்து எந்திரன் படத்துல வர மாதிரி கூட வச்சுக்கோங்க, உலகத்தோட மொத எந்திரம், அதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், ஒரு நேஷனாலிட்டி, நீ வந்து இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு, ஒரு நாட்டை சேர்ந்தவள் அப்படின்னு ஒரு அவார்ட், ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா கொடுத்திருக்காங்க. இந்த ரோபோட்டுக்கு வந்து இப்ப ரீசெண்டா கொடுத்திருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இதுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பேசிக்கா புரிஞ்சிச்சுன்னா, மனிதர்களோட எவல்யூஷன் பாத்தீங்கன்னா, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியில நம்மளோட பல வருஷ வாழ்க்கையில வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா, அனிமல்ஸோட வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டுல நாயா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்க சொசைட்டில இருக்க ஒவ்வொரு விஷயங்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கோம். பேசிக்கா நம்ம வந்து அனிமல்ஸ் கூட வாழ்ந்து காட்டுவாசி வருஷம் வரைக்கும் இந்த உலகம் வந்து மனுஷங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு. பட் 2001 இருந்து எப்போ ஐடி ரெவல்யூஷன்ங்கிறது ஒன்று வந்துச்சோ, எப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நம்ம மிஷினுக்கு கொடுத்தோமோ, அந்த உலகம் வந்து கம்ப்யூட்டருக்கு எப்போ சொந்தமாயிடுச்சு. கேட்க ஷாக்கிங்கா இருக்கும், அப்ப நம்ம உலகத்துல நம்ம வாழலையா, இதனா கம்ப்யூட்டர் தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. பட் இப்ப நீங்க அதை பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, யூடியூப் சஜஸ்ட் பண்ணி நீங்க இங்க வந்திருக்கணும். இன்னொன்னு, உங்க ஃப்ரெண்டு சொல்லி வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இதையே நம்ம பார்ப்போம். யூடியூப் சஜஸ்ட் பண்ணி நீங்க இதை வந்து பாக்குறீங்கன்னா, யூடியூபுக்கு எப்படி நீங்க இந்த வீடியோ பாக்கணுங்கிறது யூடியூப்க்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத நீங்க யோசிப்பீங்க. யூடியூப்க்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோவை பாத்திருக்கீங்களா இல்லையாங்கிறது யூடியூப் அனலைஸ் பண்ணும். நீங்க ஆல்ரெடி வந்து கம்ப்யூட்டர் பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா தேடி இருக்கீங்களா அப்படிங்கறது பார்க்கும். உலகத்துல என்ன நடக்குதுன்னு பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது யூடியூப் பார்க்கும். யூடியூப்க்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல வந்து என்ன சர்ச் பண்றீங்க. நம்ம இப்ப எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்ணி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபோன்ல கூட ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் தானே. சோ எல்லாரும் கூடமே நம்ம வந்து பேசி இருக்கிறப்ப நம்ம சர்ச் பண்றது, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்கங்கிற டேட்டால இருந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது வரைக்கும் உங்களுக்கோ எனக்கோ தெரியுமோ தெரியாதோ, பட் கூகுளுக்கு தெரியும், நீங்க யூடியூபுக்கு தெரியும். சோ கூகுள் வந்து கூகுளோட ஒரு சின்ன கம்பெனி தான் யூடியூப். சோ ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பாக்கணுங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணல, நான் டிசைட் பண்ணல, கூகுள் டிசைட் பண்ணிச்சு. கூகுள்ல யாரு டிசைட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர். சோ யூடியூபோட அல்கோரிதம் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இருந்துகிட்டு டிசைட் பண்ணுது, நீங்க இங்க நீங்க இந்த வீடியோ பாக்கணுமா பார்க்க கூடாதாங்கிறது அது டிசைட் பண்ணுது. அது உங்ககிட்ட சொல்லுது, நீங்க இதை வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ பேசிக்கா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களோட அடுத்த 10 நிமிஷத்தை டிசைட் பண்றது வந்து நீங்க இல்ல, கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணிருக்கு. சோ இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி கம்ப்யூட்டருக்கு இந்த திறன் வந்துச்சு? ஒரு மெஷினா வந்து நம்ம பைக் மாதிரி தானே, ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகணும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகணும், போக சொன்னா போகணும், அவ்வளவுதான். ஆக்சிலேட்டர் கொடுத்த வேகமா போகணும், ஆக்சிலேட்டர் கம்மியாக மெதுவாக போகணும். பட் எப்படி இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த டெக்னாலஜி வர ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுனு பாத்தீங்கன்னா காசு கம்மி ஒரு மனுஷனை விட. நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனில வந்து இப்ப நிறைய பேர் வந்து லே ஆஃப் எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கோம். 50,000 பேர் திடீர்னு ஒரு கம்பெனில இருந்து வெளியனுப்புவாங்க, 100,000 பேர் வெளியனுப்புவாங்க. சென்னையில திடீர்னு நம்ம பார்த்தோம்னா அத்தனை பேர் லே ஆஃப் பண்ணுவாங்க. இது சென்னையில மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பண்ற வேலையா கம்ப்யூட்டர் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஒரு கம்பெனி வந்து கம்ப்யூட்டர் பண்றதை விடுறாங்க, ஏன் ஒரு மனுஷன் பண்றதை விடல அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாது. ரெண்டாவது, மனுஷங்க வந்து டயர்ட் ஆவாங்க, கம்ப்யூட்டர் டயர்ட் ஆகாது. மூணாவது, கம்ப்யூட்டருக்கு வந்து எல்லை இல்ல, மனுஷங்களுக்கு எல்லை இருக்கு. நாலாவது, மனுஷங்க வந்து ஒரு பர்டிகுலர் நேரம் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பாங்க, ஆனா கம்ப்யூட்டர் நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுத்தா போதும். சோ ஒரு கோடிங்கிற ஒரு விஷயம் இல்ல, பக் டெஸ்ட் பண்ணுமோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல கோடு நீங்க அடிச்சீங்கன்னா அதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத பாக்குறதுக்கு வந்து முதல்ல டெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் த்ரைவ் ஆனது அந்த ஒரு ஃபீல்ட் த்ரைவ் ஆயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். அந்த கோடுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இன்னொரு கோடு பாத்திரம், நீங்க அதுக்கு தேவையே இல்ல. சோ பேசிக்கா என்ன ஆகுது அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, யோசிப்பீங்க அப்ப கம்ப்யூட்டர் வளர வளர நாளுக்கு நாள் வேலை எல்லாருமே போயிடுமா பாத்தீங்கன்னா, ஆமா இப்போ இருக்க வேலையெல்லாம் போகும், பட் வேற வேலை உருவாகும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இல்ல, இதுக்கு இன்னும் 30 வருஷம் வேணாம், நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி மட்டும் இருந்த ஊர்ல ஒரு கார் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து மாட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை போச்சு. அப்ப எல்லாருமே ரொம்ப கடுப்பாவாங்க, என்னடா கார் உள்ள வந்துருச்சு, கார் வந்துருச்சுன்னா நம்மள எப்படி நம்ம ஓட்டுற மாட்டு வண்டி யாருமே போக மாட்டாங்க. 100 மாட்டு வண்டி செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு பஸ் செஞ்சிடும். ஆனா அதனால அந்த 100 மாட்டு வண்டி ஓட்டுறவங்களோட வேலை போனாலும் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் பஸ் டிரைவர்ஸா மாறுவாங்க. சோ பேசிக்கான விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி வளர வளர அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது தான் வந்து அடுத்த கர்வ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பம்ப் அப்படிங்கறதையே சொல்லலாம். சோ அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கப்போ இது வந்து ஒரு வேகமான ட்ரெயின்ல நம்ம உட்காந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி, நம்ம வந்து பாதியில வெளியே குதிக்க முடியாது. பிகாஸ் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல அந்த ட்ரெயின் குள்ள இருக்கும், நம்ம போயிட்டு தான் இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அந்த ட்ரெயின் போய் சேர்ற இடம் நல்லதா இருக்கணுங்கிறத மட்டும் தான் யோசிக்க முடியும். சோ அதனால வேலை வாய்ப்பு நிறைய கம்மியாகும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வர. சோ யூடியூப் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வர யூடியூப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதே மாதிரி தான் Facebook, அதே மாதிரி பர்த்டே ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே மனப்படமா வச்சிருப்போம். பட் இப்ப ஃபோன் நம்பர் வந்து யாரோட நம்பர், நம்மளோட நம்பரே நமக்கு தெரியாது. எனக்கே ஓபனா சொல்றேன், என்னோட நம்பரே எனக்கு தெரியாது. சோ இப்படி இருக்க காலகட்டத்தில் ஏன்னா என் ஃபோனுக்கு தெரியும், என் ஃபோனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தேவையான அந்த மனப்படம் பண்ணக்கூடிய தேவையே கிடையாது. அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க, மஷின் ஸ்மார்ட்டாக மனுஷங்களோட கெப்பாசிட்டி இதுனா மெஷினோட கெப்பாசிட்டி வந்து இந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் மனுஷங்களோட கெப்பாசிட்டி வந்து நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போன் நம்பர் வந்து யோசிக்க மாட்டேன் அப்படிங்கறத நான் சொல்றேன்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம், இந்த போனுக்கு வந்து நான் பவர் கொடுக்குறேன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து இனம் ஒரு இனம் மாதிரி தான், ஆஸ் அ கம்யூனிட்டி வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட இனம் நல்லா இருக்கணுங்கிறது தானே நினைப்போம். கம்ப்யூட்டர் ஒரு நாள் டிசைட் பண்ணுது, ஓகே நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு கம்ப்யூட்டர் ஒரு நாள் டிசைட் பண்ணுச்சுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுதான், கம்ப்யூட்டருக்கு யோசிக்கிற திறனை கொடுக்கிறது. அந்த கம்ப்யூட்டர் யோசிச்சுன்னா இது வந்து ரோபோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்திரன் படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம ரோபோட் வரைக்கும் எல்லாம் போவேன், நாளடைவில் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தையே சொல்றேன். கம்ப்யூட்டர் நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணிச்சுன்னா, என் போன்ல இருக்க கான்டாக்ட்ல வந்து அந்த நம்பரை லைட்டா மாத்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நம்பரை மாத்தி விட்டுருச்சுன்னா நான் கடைசி வரைக்கும் கால் பண்ணாலுமே வந்து கடைசி வரைக்கும் ரீச் ஆக முடியாது. இது நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா, என் போனுக்கு அந்த பவர் இருக்கு. எனக்கிட்ட கேட்காமலே நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றப்ப 1000 கேள்வி கேட்கும், இது ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு. நம்ம அதெல்லாம் வாசிக்கவே மாட்டோம், ஓகே ஓகே கொடுத்துருவோம், அக்செப்ட் கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே. அதுல என்னென்ன எழுதி இருக்குன்னு வாசிச்சு பாத்தீங்கன்னா, உங்க போனை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க எந்த போட்டோ எடுத்தீங்கனாலும் அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கலாம்னு தான் கம்ப்யூட்டர் 1000 விஷயங்கள் கேக்குது. உங்களோட பிரைவேட் போட்டோஸ் நீங்க வாட்ஸ்அப் அனுப்புறதா இருக்கட்டும், நீங்க எதை எங்க அனுப்புனீங்கனாலும் அது எல்லாமே வந்து ஒரு காப்பி வந்து கம்ப்யூட்டர் கிட்ட இருக்கு. எங்க இருக்க கம்ப்யூட்டர் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, உங்களோட போன்ல இருக்க கம்ப்யூட்டர் கிட்ட இருக்காது. நீங்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆப்போட கம்ப்யூட்டர் வந்து அமெரிக்காலயோ இல்ல ஜப்பான்லயோ வச்சிருப்பான்ல, அங்க இருக்க மெயின் சிஸ்டம்ல வந்து ஒரு காப்பி அங்க போய் ஸ்டோர் ஆக தான் செய்யும். அதை நீங்க அழிக்கவும் முடியாது, அழிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்கனாலும் நீங்க அதை ஏமாந்து போறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அழிக்க முடியாதுங்கிறத விட அதை அழிக்க மாட்டாங்க, அது எல்லாமே வந்து டேட்டா அதெல்லாம் வச்சுக்கப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய கம்பெனி இல்ல, ஒரு ஜெயண்ட், ஒரு மிகப்பெரிய மளிகை கடை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மிகப்பெரிய பிக் பசார் மாதிரி, மளிகை கடை மாதிரி என்ன சொல்லிக்கோங்க, ஒரு மிகப்பெரிய கடை இருக்கு கரெக்டா. ஸோ அமெரிக்காவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அவங்க வந்து பேம்ப்ளெட் கொடுப்பாங்க, அமேசான் வந்து ஆரம்பிச்ச காலத்துல வந்து பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல வந்து இப்ப கூட வந்து இந்த ஏதாவது கிட்ட ஒரு கடை திறந்துட்டாங்க வந்து கொடுப்பாங்கல்ல. சோ அதுல கொடுக்கறப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமேசான் வந்து ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு மட்டும் அபார்ஷன் பில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க அபார்ஷன் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அபார்ஷன் வேணா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட அமேசான்ல இருக்கு, இந்த அபார்ஷன் பண்றதுக்கு இது இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தப்போ அந்த வீட்டுல இருந்தா அந்த அப்பா வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு. என்னடா அது சம்மந்தமே இல்லாம அபார்ஷன் பில் வந்து இங்க வந்துகிட்டே இருக்கு, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், எங்க வீட்டுல தான் யாருமே வந்து பிரெக்னென்ட் இல்ல, இப்ப ஏன் அபார்ஷன் வரணும், அதுவும் பேஸ்ட் ஆன் யுவர் சர்ச் அப்படிங்கிற ஒரு வேர்ட் எப்பவுமே நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதை வந்து அவங்க யோசிக்காங்க, ஏன் சம்மந்தமே இல்லாம எங்க வந்துருக்குன்னு ரொம்ப கடுப்பாய் வந்து அவர் அமேசான் மேல ஒரு
சொல்றாரு இங்க தேவையில்லாம நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க இது பண்ணாதீங்கன்னா அமேசான் எப்பவும் போல ஓகே ஓகே சாரி சார் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாங்க. அப்புறம் அமேசான் யோசிக்கிறாங்க, ஏன் இது வந்து உங்களுக்கு போச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அமேசான்ல இருந்து எப்படி இதெல்லாம் அனுப்புறாங்க, எப்படி பேம்ப்லெட் யாருக்கு போகணுங்கிறத டிசைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல மனுஷங்க உட்காந்து யாரும் டிசைட் பண்றதுல, அமேசான்ல இருக்க கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணுது. அமேசான்ல இருக்க கம்ப்யூட்டர் எப்படி டிசைட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருந்து என்ன மாதிரி சர்ச் பண்றாங்க, இந்த வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர்ல இருந்து அதாவது போன்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே எந்த மாதிரி மெசேஜ் போயிட்டு இருக்கு, அவங்க வாட்ஸ்அப்ல என்ன பேசுறாங்க, அவங்க ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல யார்கிட்ட என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்ககிட்ட கொடுக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம அதை பாக்குறோம், நம்ம அதை வாங்குறோம், இதான் பேசிக்கா நடக்கிற ஒரு விஷயம். அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல நான் சொன்ன வீட்டுல 5 மாசம் கழிச்சு அவரோட பொண்ணு வந்து பிரெக்னண்டா இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு எப்படி பிரெக்னண்டான்னு பாத்தீங்கன்னா, அவ வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஒரு என்ன சொல்ல ஒரு சரக்கடிச்சிட்டு ஒரு டைம் ஒரு போதையில அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால அவ வந்து பிரெக்னண்டரா. அவ வந்து அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவளோட மெசஞ்சர்ல சொல்றா, அவ வந்து மெசேஜ் அனுப்புறா 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவ எங்கேயும் சர்ச் பண்ணல, மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்கா. ஆனா அதை கூட வந்து பிக் டேட்டா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அப்பாவுக்கு தெரியாது, அவளுக்கே கூட கன்ஃபார்மா தெரியல அவளுக்கு வந்து பிரெக்னண்டா இருக்காளா இல்லையாங்கிறது 5 மாசத்துக்கு முன்னாடி தெரியாது, எதுவுமே தெரியாத காலத்துல கம்ப்யூட்டருக்கான தெரிஞ்சிருக்கு. ஓகே இவளுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கறதுனால அவளுக்கு அதை அனுப்பிச்சிருக்கு. இது அவங்க அப்பா பார்த்தவொன்னே ரொம்ப ஷாக்கா அமேசான் கிட்ட போய் ஒரு சாரி சொன்னாங்க, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட், எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இதுதான். சோ இதெல்லாம் ஓகே கேட்க நல்லா இருக்கு, கம்ப்யூட்டர் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணுதா எல்லாம் ஓகே, பட் எப்போ மனுஷங்களோட இன்டெலிஜென்ஸை விட கம்ப்யூட்டர் அதிகமா போகுதோ, நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு இனம் ஒரு அனிமல் வந்து என்னன்னா தன்னோட இனத்தை காத்துக்கணும் தான் யோசிப்பாங்க. நம்ம என்னாலும் ரிலிஜன் காஸ்ட் கிரீடு எல்லாமே நம்ம சண்டை போட்டுக்கிட்டால் கடைசியில் மனித இனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்கா நிற்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம ஜாதி 1000 ஜாதி சண்டை போடலாம், அதுக்கப்புறம் வந்து ஆனால் தமிழ்நாடு வந்து எல்லாரும் தமிழ் அப்படின்னு நிற்பாங்க, 1000 தமிழ் தெலுங்கு கன்னடான்னு சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியா அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒன்னா நிற்பாங்க, 1000 தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஏஷியான்னு வந்து எல்லாரும் ஒன்னா நிற்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆப்போசிஷன் ஒன்று வர்றப்ப நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். அந்த தான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். மனித இனம்ங்கிறது மொத்தமாக அதே மாதிரி ஒரு கான்செப்டா மாறுற காலம் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, எப்ப ஒரு நாள் கம்ப்யூட்டர் வந்து தன்னோட இனத்துக்கு ஒரு பாதிப்பு வருதோ, ஒருத்த சம்பந்தமே இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றானா, சம்பந்தமே இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் போட்டு உடைக்கிறான்னா, கம்ப்யூட்டருக்கு நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுத்தப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து யோசிக்கிற திறன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த 10 நிமிஷத்தை என் வீடியோ பார்த்து டிசைட் பார்க்கணுமா வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணல, யூடியூப் தான் டிசைட் பண்ணுது. நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே கம்ப்யூட்டர் நம்பி பண்ற ஒரு காலத்துல, கம்ப்யூட்டர் நம்மள கண்ட்ரோல் பண்ற காலத்துல, இது வந்து ரொம்ப தூரம் இல்ல, இது வந்து எஸ்டிமேட்டட் இயர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 வருஷத்துல கம்ப்யூட்டர் முழுக்க முழுக்க நம்மளோட வாழ்க்கையை ரன் பண்ணுங்கிறாங்க, ரோபோட் ஸ்ட்ரீட்ல இருக்குங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு எவல்யூஷனோட ஒரு ப்ராடக்ட் தான் மனுஷங்க. ஆனா கம்ப்யூட்டருங்கிறது சில வருஷமா இருக்கிற ஒரு விஷயத்தோட கண்ட்ரோல் கீழே மனுஷங்க போறப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஒரு மூவில வர ஒரு சீன் சொல்றேன், மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு படத்துல, டாம் க்ரூஸ் படத்துல வந்து டாம் க்ரூஸ் ஹீரோ வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, கிரைம் பிரிவென்ஷன் போலீஸ் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் வந்து அது என்ன யார் பண்ணாங்க தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை ஜெயில போடுறாங்க, கரெக்டா. பட் ஃபியூச்சர்ல இது வந்து 2050 வச்சு எடுத்த ஒரு படம். சோ அப்போ காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு அவங்க சொல்றாங்க, இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தாலும் நடக்கிறதுக்கு 1000 பாசிபிலிட்டி இருக்கு, அதனால தான் அதை சொல்றேன். அந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனோட இன்டென்ஷன் பொறுத்து அவன் எந்த மாதிரி பிஹேவ் பண்றான். அவன் வீட்டுல வந்து அந்த படத்துல ஒரு எக்ஸாக்ட் சீனே சொல்றேன். அந்த படத்துல வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து ரெகுலரா இன்னொருத்தன் கூட வந்து சீட் பண்ணிருக்க அந்த ஹஸ்பண்ட. அந்த ஒரு நாள் மட்டுமே வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியுது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஜிபிஎஸ் அப்படிங்கறது ஒன்னு சொல்லுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து எங்க மூவ் பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு எங்க மூவ் பண்ணிருக்கா, அவங்க வீட்டுக்கு யார் வராங்க, ஏன்னா வரவங்கிட்டயும் போன் இருக்கும். சோ எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் ஒரு பர்டிகுலர் நாள் வந்து போனவன் வந்து திருப்பி வர்றான், அதுக்குள்ள இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள இருக்கான், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க பெட்ல. சோ இதை நம்ம பார்த்தா இவனோட மைண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது வந்து அவன் அதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள், அவனோட டேஸ்டான அவன் எந்த மாதிரி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிருக்காங்கிறத வச்சு கம்ப்யூட்டர் அதுவும் தெரியும். இவன் வந்து வயலண்டா அந்த ஒரு பெண்ணை வந்து கொன்றுவான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அந்த கம்ப்யூட்டர் வந்து அவன் அரெஸ்ட் பண்ண சொல்லும். உடனே கிரைம் பிரிவென்ஷன் அப்படிங்கறதுனால அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க ரெண்டு பேர் பண்ணது தப்பு அப்படிங்கறது கோர்ட் சொல்லும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் பனிஷ் பண்ண மாட்டாங்க. பட் இவன் பண்ணாத ஒரு தப்புக்கு பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால அவனை தூக்கி ஜெயில போடுவாங்க. பட் பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மிஷினுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமே இதுதான். என்னதான் மனுஷன் வந்து இதை பண்ணலாம்னு யூகிச்சாலும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்கிறது மனுஷனுக்கே தெரியாது. ஆக்சுவலா அந்த கடைசி நிமிஷத்துல தான் பொண்டாட்டிய போய் நம்ம இப்படி பண்ணணுமான்னு யோசிச்சு அவன் வந்து கொலை பண்ணாம தூக்கி போட்டு இல்ல வேணாம் விரக்தியில வெளியே போகலாம், இல்ல அவ பண்ணது தப்பு இனிமே நீ பண்ணாதன்னு சொல்லலாம். என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர் டிசைட் பண்ற ஒரே காரணத்தால அவனை தூக்கி ஜெயில போடுவாங்க. அது லேட்டரா வந்து இந்த கம்ப்யூட்டர் இருக்க ஒரு பிரச்சனை இப்படி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத அந்த படத்துல கண்டுபிடிப்பாங்க. பட் அது வேற இஷ்யூ. பட் நான் பேசிக்கா என்ன சொல்ல வரேனால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் கிட்ட கொடுக்குறப்போ அது நல்லதா கெட்டதா நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? இது ஃபியூச்சர்ல நடக்கதான் போகுது. கிரைம் பிரிவென்ஷன் வரும், நம்ம டிராபிக் வரும், நம்ம இப்ப கூட வந்து நம்ம ஒரு ரோட பர்டிகுலரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு ரோட
மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. நாலு போலீஸ் ஆஃபீஸரை போடணும், 40 இடத்துல டேக் டைவர்ஷன் போஸ்டர் ஓட்டணும், அதுக்கப்புறம் 1000 பேர் பந்தவஸ்துக்கு நிக்கணும், அவரை வரிசையா நிக்க வேணும், ஒழுங்கா வந்து டிராபிக் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு நிக்க விடணும். பட் ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்க ஒரு ரோட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு நினைச்சுன்னா வேற எதுவுமே வேணும். கூகுள் மேப்ஸ்ல உங்களுக்கு வேற வழி காமிச்சா போதும், எல்லாருமே அதை நாய் மாதிரி ஃபாலோ பண்ண தான் செய்வோம். சோ நாய்னு சொல்லிருக்க கூடாது, ஆடு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நான் இல்ல ஆடு, ஏன்னா ஆட்டு மாதிரி ஒரே இது பண்ணல. சோ அதுக்காக சொல்றேன், எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டர் சொல்லணும் ஆடு மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம், கரெக்டா. சோ பேசிக்கான விஷயமே வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம இவ்வளவு பவர் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, அதை நீங்க டிசைட் பண்ணுங்க, அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக இந்த வீடியோ இந்த டாபிக் கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நான் ஏதாவது வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருக்குது அதிகமா தம்ஸ் அப் இருக்கும், அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். அண்ட் நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் மதன் கௌரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, எம்ஏடிஎன் ஸ்பேஸ் டபிள்யூஆர் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்க. அண்ட் ஆல் தட் பீன் செட், கம்ப்யூட்டர் உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. பை, சியர்ஸ்.